சசிகலா விடுதலாகி இருக்க வேண்டும் இது விடுதலை ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றதா தீர்ப்புல சட்டப்படியான தவறு வெளிப்படையா பார்த்த உடனே தவறு இருக்கும் முதல் குற்றவாளி என்கிற அம்சத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் பெயர் இரண்டாவது குற்றவாளி என்கிற அம்சத்துல வந்து சசிகலா அவர்கள் பெயர் கட்சிக்காரரை இதை பகிரங்கப்படுத்துங்கள் சொல்றாங்க அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஏன் பகிரங்கப்படுத்த சொல்றாங்க நமது மாயாவதி அவர்கள் கீரட்டி பெட்டிஷன் போட்டார்கள் இதே மாதிரியான ஒரு வழக்கு அதுல அவருக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும் துரோகி என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தினால் இது போன்ற விஷயங்கள் அதிமுக இதற்கு முன்பு அந்த அளவுக்கு ஓங்கி தன்னுடைய கருத்துக்களை நான் திரு ஷாம் கேள்வி முன்வைக்கிறேன் திரு ஷாம் நம்ம இந்த அரசியல் நோக்கத்துடன் இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மைகள் ஆராயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சசிகலாவுடைய வருகை தான் ஒரு மையப்புள்ளியாக இந்த கடிதங்கள் விமர்சனங்கள் முன்னோக்கி செல்கின்றது அதாவது குறிப்பாக பாஜகவுடைய நிர்வாகி ஆசிர்வாதம் அவர்கள் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் சசிகலா அவர்கள் சுதந்திர தினத்தன்று விடுதலை ஆவார் என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தினார் அது பெருமளவு பேசப்பட்டது அதன் பிறகு ஆகஸ்ட் இறுதியில் விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்டது அப்பொழுதும் ஆகவில்லை சசிகலாவுடைய அந்த கால அட்டவணை சிறையில் ஒரு மாதத்தில் மூன்று நாட்கள் நன்னடக்கத்தினுடைய அடிப்படையாக அது குறைக்கப்படும் என்று பார்க்கும்போதும் சசிகலா ஏற்கனவே விடுதலை இருக்க வேண்டும் ஆனால் ஆகவில்லை காந்தி ஜெயந்தி அன்று விடுதலை ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்பொழுதும் ஆகவில்லை இப்படி நகர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இது சசிகலாவுடைய விடுதலை ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றதா இந்த கடிதம் வந்து ஆறு பத்து ரெயிர இருபது இருபது இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வழக்கறிஞர் எழுதின கடிதத்துக்கு பதில் கடிதம் என்றுதான் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக வழக்கறிஞர் வேறு ஏதோ சட்ட சிக்கல்களையோ அல்லது அவர் ஒரு கட்சிக்காரர்களுக்கு என்ன கடிதம் எழுத வேண்டுமோ அதை எழுதி அதற்கான பதில் அதை வைத்துத்தான் நாம் இப்போது விவாதிக்கிறோம் இதுல முழுமையாக அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் ஒன்று கியூனிட்டி பட்டிஷன் இரண்டாவது அபராத தொகை செலுத்துவது சம்பந்தமான சில ஆலோசனைகள் இந்த இரண்டையும் தான் மூன்றாவது 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 தினகரனை ஆலோசிக்க வேண்டும் இல்ல அது மூணாவதுக்கு நான் அப்புறமா வரேன் முதல்ல இந்த ரெண்ட பத்தி ரெண்ட பத்தி மட்டும் நம்ம பேசுவோம் அதாவது உங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல தண்டனை சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரசன்மென்ட் இந்த சென்டென்ஸ் ஆஃப் இம்பிரிசன்மெண்ட் நம்ம எஸ்ஐனு சொல்றோம் சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் அபராதம் அபராதம் செலுத்தாவிட்டால் இவ்வளவு நாட்கள் மீண்டும் வந்து சிறை தண்டனை சாதாரணமா ஒரு மூணு மாசம் தண்டனை பெற்று போறாங்க பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்டில என்ன பதினஞ்சு நாள் அப்படின்னா சிறை ரெக்கார்ட்ல வந்து அது மூன்றரை மாசம் அப்படின்னா என்ட்ரியே ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சிறை ரெக்கார்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஐந்து வருடம் தான் என்ட்ரி இருக்கும் காரணம் வந்து அபராத தொகை இன்னமும் செலுத்தப்படவில்லை அந்த கடிதத்திலேயே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அபராத தொகையை செலுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுங்கள் எப்போ கியூரோ ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ம் கியூரிடிபிடிஷன் அப்ப என்ன இது ரெண்டையும் பாத்தீங்கனா தான் நீங்க வந்து டிடிவி சைடுக்கு நீங்க போக முடியும் அப்ப கியூரிடிபிடிஷன் எப்போ வருது அப்படினா ஒருவர் ஒரு ஒரு வழக்கு அந்த அவருக்கு எதிராக அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குது ஒன்னு வந்து ரிவ்யூ நம்ம சீராய்வு மனுன்னு வந்து மனு அதாவது மனு இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க வந்து ரிவ்யூ போட்டாச்சு ரிவ்யூ வந்து டிஸ்பீஸ் பொதுவா ரிவ்யூ வந்து ஒத்துக்கிறது வந்து எல்லா கோர்த்திலுமே ரொம்ப கடினம் காரணம் வந்து எந்த ஜட்ஜும் வந்து தண்டனைக்கான தீர்ப்பை எழுதினாங்களோ அவர்கள் தான் ரிவ்யூ போகும் ஆனா கீரட்டி வந்து அப்படி இல்ல கீரட்டி வந்து ஐந்து பேர் கொண்ட ஒரு சிறப்பு அமர்வு வந்து அதுக்கு வந்து உருவாக்குவாங்க அதுல ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த அந்த ரெண்டு ஜட்ஜும் அதுல உட்காருவாங்க அது போக மூணு ஜட்ஜும் உட்காருவாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த தீர்ப்புல வந்து அப்பேரண்ட் எரராந்த ஃபேஸ் ஆஃப் த ரிக்கார்ட் அதாவது தீர்ப்புல சட்டப்படியான தவறு வெளிப்படையா பார்த்த உடனே தவறு இருக்கிறோம் அப்படி இந்த தீர்ப்புல தவறு இருக்கா இதை வந்து நான் ஒரு வழக்கறிஞராக பார்க்க விரும்புகிறேன் வழக்கறிஞராக இந்த தீர்ப்புல தவறு இருக்கு என்ன தவறு அப்படின்னா மொத்தம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நான்கு பேர் நான்கு பேர்ல வந்து ஒருவர் வந்து இயற்கை எழுதி விட்டார் இயற்கை எழுதும் போது இந்த மூணு பேருமே வந்து அவரோட சேர்ந்து தான் அந்த கிரிமினல் கால்ஸ்பிரஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா கிரிமினல் கூட்டு சதி இந்த கிரிமினல் கூட்டு சதியில அது ஒரு சங்கிலி மாதிரி ஒரு கண்ணியை அருந்து போச்சுன்னா அந்த சங்கிலி வந்து நிலைக்காது சங்கிலியே அருந்து போயிடும் அடிப்படை கூறு எந்த கிரிமினல் நான் வந்து ஒரு லாயரா முதல்ல என்ன உடைக்க விரும்புவேன் அப்படின்னா ஒரு கண்ணியை அறுக்கிறதுக்கு நான் விரும்புவேன் குற்றவாளி கண்டிப்பாக முதல் குற்றவாளி என்கிற அம்சத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் பெயர் இரண்டாவது குற்றவாளி என்கிற அம்சத்துல வந்து சசிகலா அவர்களது பெயர் அப்புறம் இளவரசி அவர்களது பெயர் அப்புறம் சுதாகரன் அவர்களது பெயர் நான்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் குற்றவாளியாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு குன்ஹா கோர்ட் தீர்ப்பில் இருந்து வர்ற வழக்கு ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அபேட் பண்ணி விட்டுருச்சு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும் அபேட்மெண்ட் என்னன்னா ஒருவர் இயற்கை விட்டால் சட்டப்படி அவர் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த ரிவ்யூ அண்ட் கியூரேட்டிவ் இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்த முடியாது அப்ப சட்டப்படி பயன்படுத்த முடியாத ஒன்றுக்காக அவருக்கான தண்டனை தர முடியாது தண்டனை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிம்பிள் இம்பர்மெண்ட் நிச்சயமாக வந்து இயற்கை எழுதிய ஒருவர் வந்து அவரால் சிறைவாசம் அனுபவிக்க முடியாது ஆனால் ஆஃப் அந்த அந்த கோடி கோடி ரூபாய் இயற்கை எழுதும் போது அவர் சில சொத்துக்களை விட்டுட்டு போயிருப்பாரு ஆனால் அதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவைட் பண்ணிருச்சு காரணம் வந்து இந்த கியூரேட்டிவ் ரெண்டையும் அவங்க வந்து அந்த ஆப்ஷன்ஸ் அவங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாது சட்டப்படி வந்து அவங்களுக்கு சமமான நீதி கிடைக்கல

தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ரெண்டு மூணு நாலு இவங்க எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க வாய்ப்பு இருக்குன்றீதியான வாய்ப்பு இருக்குன்றீங்க சட்ட ரீதியா இல்ல கொடுத்தே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா ஒருவருக்கு கொடுக்கும் போது மிச்சம் மூணு பேருக்கு நீங்க வந்து நாலு பேரை வச்சு விவாதம் நடக்கும் போது நாலு பேருக்கு ஈக்குவல் டைம் குடுக்குறீங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் சமநீதி ஆக சமநீதி கொடுக்கும் போது இவங்களுக்கு கீரோட்டி போடணும் அப்ப கீரோட்டி அதுல அந்த கடிதத்துல அவங்க தெளிவாவே இருக்கு நம்ம வெறுமனே அரசியல மட்டும் பார்க்காம அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா புரியும் கியூரேட்டிவ் போட்டு அதற்கு பிறகு நீங்கள் அபராத தொகை செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுங்கள் உதாரணமா கியூரேட்டிவ் போடுறாங்க அமர்வு வந்து இன்னும் அமர்வு அமர்த்துவதற்கு நாள் ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் இவங்க ஜெயில இருக்க முடியாது இல்ல அப்ப வந்து இவங்க என்னோட சட்ட உரிமைகளை வைத்துக்கொண்டு நான் ஃபைன் கட்டுறேன் அப்படின்னு கர்நாடகத்துல இருக்கிற கீழ்கோர்ட்ல அதுக்கு வந்து வாரண்ட் வாங்கணுங்க செலான் எல்லாம் வாங்கணும் ப்ரொசீஜர் இருக்கு அப்படியான ஒரு விஷயத்தை அதுல மேற்கோள் காட்டிட்டு அந்த பைனை கெட்டுவாங்க வழக்கமா எல்லாரும் செய்யற நடைமுறை வழக்கம் தான் இது அப்படி எல்லாம் கெட்டி முடிச்சு அப்படிங்கறது அந்த அதோட ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் தான் நீங்க சொன்ன பார்ட் அதாவது என்னை பற்றிய பல தகவல்கள் வருது என் உடல்நிலை சரியில்லைன்னு வருது ஒரு இணையதள பக்கத்துல வந்து இது மாதிரி செய்திகள் போட்டிருக்காங்க இது தவறு தவறு நுணுக்கங்கள் சட்ட வாய்ப்புகளே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க நான் மகேஷ் போயிட்டு மறுபடியும் உங்கள்ட்ட வரேன் முதல் குற்றவாளி இல்ல 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 இருங்க இதை முழுமையா முடிக்காம நீங்க உங்களுக்கு புரியாது நம்ம நான் சொல்றேன் அதாவது அந்த இணையதள பக்கத்தின் மீது சட்ட நடவடிக்கை என் நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு அதாவது நான் ஒரு இருந்தா அந்த கிளையண்ட் வந்து கட்சிக்காரர் எனக்கு எழுதுற கடிதத்தை பகிரங்கப்படுத்த முடியாது ஏன்னா இட்ஸ் கம்யூனிகேஷன் எனக்கும் என் கட்சிக்காரருக்கும் இடையிலான ஒரு கடிதம் அந்தரங்க கடிதம் ஆனால் கட்சிக்காரரை இதை பகிரங்கப்படுத்துங்கள் சொல்றாங்க அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஏன் பகிரங்கப்படுத்துனதுன்னு சொல்றாங்க ஏனென்றால் அவர்லேயே அரசியல் இருக்கிறது அதுல வந்து திரு டிடிவி தினகரன் இருக்கிற டிடிவி தினகரனுக்கு எனக்குமான தொடர்புன்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க ஆக இப்படி ஒட்டு மொத்தமாக இன் டோட்டல் இதை பாருங்க என்பது தான் எனது கருல்ல சட்டரீதியான வழிமுறைகளை சசிகலா முன்னோக்கும் போது அவர் குற்றமற்றவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவா அல்லது அந்த ஃபைன் கட்டணமே அதை நிராகரிப்பதற்காகவா இல்ல சட்ட ரீதியாக அவங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் மூணே முக்கால் ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சாச்சு இனி வந்து என்ன மெய்ப்பிச்சாலும் வருஷத்தை அவங்களுக்கு நம்ம திருப்பி தர முடியாது ஆனால் ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா கோடி ரூபாய் கட்ட வேண்டாம்னா ஏன்னா ரெமிஷன் வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க ரெமிஷன் என்றால் தண்டனை குறைப்பு தண்டனை குறைப்புக்கு இனி வழி கிடையாது நாலு வருஷம் தண்டனை தான் அவங்க நண்டனத்தை காலம் கழிஞ்சா இந்த மூணே முக்கால் வருஷம் வந்துடும் ஆனால் கட்டாம இருந்தா அதுவும் ஒரு வகையான ரெமிஷன் நீங்க சொல்றது எல்லாமே பிரிமெச்சூர் ரிலீஸ் அதாவது முன்கூட்டியே விடுதலை முன்கூட்டியே விடுதலைக்கும் ரெமிஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ரெமிஷன் என்பது ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் அது வந்து ஒரு நீதிமன்றமோ இல்ல அரசோ தான் அதை முடிவு செய்யணும் அவங்க ரெமிஷன் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால அதன் மூலமாக தனக்கு வந்து அந்த ஃபைன் கட்டாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவங்களுக்கு வந்து ஆறு ஆண்டு காலம் இப்ப சட்ட தேர்தல் நிக்கக்கூடிய பேன் இருக்கு அது வந்து தேர்தல் கமிஷனோட பேன் அது வந்து சுக்கி முதல்வருக்கு வந்து அதுல விதி விதிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த விதிவிலக்கை பயன்படுத்தி தேர்தல் கமிஷன்ல அவங்க வாங்குவாங்க சரி இது எல்லாமே ஒரு டீப்பான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா நான் பத்திரிகையாளர் நான் வரேன் நான் பொண்ணான நான் வரேன் நான் பத்திரிகையாளர் ஷாம்ட்ட வரேன் சசிகலாவை பற்றி பேசும்போது அதிமுக சார்ந்தவர்கள் பட்டும் படாமல் பேசக்கூடியவர்கள் பேசுவார்கள் ஆனால் தற்போது பகிரங்கமாக சசிகலாவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்துகின்றனர் ஓங்கி சொல்கின்றனர் என்றால் இதை எதை உணர்த்துகின்றது டெல்லி ரகசியம் என்ன எனக்கு இதுல டெல்லி ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க வந்து சசிகலாவின் கடிதம் அது எழுப்பியுள்ள சட்ட சர்ச்சைகள் அதன் பின்னணியிலே இருக்கிற அரசியல் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனைவருக்குமாகவும் சேர்த்து நான் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இது குறித்து நிறைய நூல்கள் வெளிவந்துள்ளன அவற்றை வாங்கி படித்து பாருங்கள் நான் எனக்கு வந்து ஒரு நூல் இது நிரபராதி சசிகலா வர்சஸ் வருமான வரித்துறை என்று ஒரு நூல் இந்த நூலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுல பெரிய பெரிய ஆதாரங்களை எல்லாம் அதாவது வருமான வரித்துறைக்கும் வேறு பல வட இந்தியவர்களுக்கும் இடையே நடந்த பதிவு செய்யப்பட்ட உரையாடல்கள் எல்லாமே வந்து கையெழுத்து போட்ட விடவிட்டுகள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு பெரிய நூலாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வெளியிட்டுள்ளது யாரோ சாதாரணமானவர்கள் அல்ல அங்கீகாரம் பெற்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வெளிய வெளியிட்டுள்ளது நிறைய கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பக்கங்கள் உள்ளது ஏராளமான ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வருமான வரித்துறைக்கு உள்ளே இருந்தோ அல்லது கட்சிக்காரர்களிடம் இருந்தோ அல்லது வழக்கறிஞர்களிடம் இருந்தோ தான் பெற முடியும் நம்மை போன்றவர்களுக்கு இது நேரடியாக கிடைக்காது இதுல சசிகலா அவர்களுக்கும் வருமான வரித்துறைக்கும் நடக்கிற வழக்கு என்பது வேறு சசிகலா அவர்கள் இப்போது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வழக்கு என்பது வேறு குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே வந்து தண்டனை காலம் என்பது நடக்கும் போது இனி ஒன்றே ஒன்றுதான் பாக்கி அது தண்டனை குறைப்பு என்பதுதான் இயல்பாக எல்லா சிறைவாசிகளுக்கும் அதற்கான உரிமை இருக்கிறது அல்லது என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரெமிஷன் வந்து உண்மையிலேயே எல்லா சிறைவாசிகளுக்குமான உரிமை அது அல்ல ஆக ஆசிர்வாதி நிர்ணயித்த தேதியோ மற்றவர்கள் நிர்ணயித்த தேதியோ ஏன் நடைபெறவில்லை என்றால் இன்னமும் வந்து அபராத தொகை செலுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அபராத தொகை செலுத்தப்படவில்லை என்றாலே அவர்களுக்கான சிறைவாசம் என்பது ஐந்து வருடம் அவர்கள் ஏன் வந்து அதற்கான முடிவு எடுக்கவில்லை என்றால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் சட்ட ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் மகேஸ்வரி அவர்கள் கூறினார்கள் கியூரிட்டி போடுவதற்கு காலகாசம் முடிந்து விட்டது என்று மிகவும் தவறு காரணம் அது இருக்கிறது இன்னமும் இருக்கிறது ஆறு வருடம் கழித்து நமது மாயாவதி அவர்கள் போட்டார்கள் இதே மாதிரியான ஒரு வழக்கு அதிலே அவருக்கு முழுமையான நிவாரணம் கிடைத்தது முழுமையான நிவாரணம் பின்னணியில அரசியல் இருந்திருக்கலாம் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் போடுவதற்கான கால அவகாசம் இருக்கிறது சசிகலா அவர்கள் போகும்போது அவரது அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரசியல் ரீதியாக அவர் என்ன நினைக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் பல்வேறு புத்தகங்கள் வெளிவருகின்றன அவரை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அதை கூட அவர்கள் ஒரு கடுமையான ஒரு தாக்குதல சசிகலா முன்வைக்கிறார் துரோகி என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தினார் இது போன்ற விஷயங்கள் அதிமுக இதற்கு முன்பு அந்த அளவுக்கு ஓங்கி தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்கள் மூலமாக தாக்கவில்லை இப்பொழுது தாக்குகின்றார்கள் வெளிப்படையாக இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு தம்பி ஜெகதீஷ் வந்து ஒரு பதில் ஏற்கனவே கூறிவிட்டார் என்னவென்றால் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா விலக்கி வைத்தவர்களை வந்து ஜெயலலிதா உயிர் நீத்த பிறகு கொண்டு வந்தால் அதற்கும் இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் கழித்து தானே வந்து அதிமுகவை சேர்ந்த எல்லோருமே திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள் ஆக சசிகலா அவர்கள் இருக்கும் போது வேறு மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள் சசிகலா அவர்கள் இல்லை என்றால் வேறு மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள் இது அரசியலிலே ஒரு ரொம்ப சாதாரணமாக நாம் பார்க்கிற ஒரு விஷயம்தான் இதற்கெல்லாம் பெரிய விளக்கம் தேவையில்லை அரசியல் என்பது என்ன வாக்கு அரசியல் என்பது வெற்றி பெறுவது மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான வழி வரும் என்றால் அனைவருமே அனைத்திற்குமே தயாராகத்தான் இருப்பார்கள்